அதனால அவ்வளோ மரியாதை இருக்கு. சிவா சார், நான் உங்கள் கம்பெனியில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ வந்திருந்த இந்த படத்துக்கு வெளில இருந்த பெரிய மனிதர் எல்லாருக்கும் நன்றி. அண்ட் படத்தில் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியாக நன்றி சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை. பட் ஆனால் ஐ ஹேட் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மெமரபிள் டைம் வித் தலைவாசல் விஜய் சார். எங்கள் அப்பாவை நடிச்சிருப்பாரு ஜான் விஜய் சார். ஒரு நிமிஷத்தில் எத்தனை எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு நடிகரால் கொடுக்க முடியுன்றத பக்கத்துலேருந்து பார்த்தேன் அவங்கக்கிட்ட. வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ரோபோ சங்கர், உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது நீங்கள் நடித்த படம் இது, ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் தெரியாமல் அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு காரணமாக இருந்தவர். அண்ட் இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு சகோதரர். அண்ட் தமிழ் சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க யங் ஹீரோவாக உருவாக போகிற கிஷன்தாஸ், ஆல் தி பெஸ்ட். நீங்கள் இந்த படத்தில் நடிக்க ஒரு ஃப்ரெண்டாக நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்கள் அவரே ஹீரோவாக மூணு படம் நடிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடய அம்மாவும் நடித்தவங்க, அதுக்கப்புறம் ரெண்டு ஹீரோயின் இருக்காங்க. இன்றைக்கி என்னென்னா கிஷன்தாஸோட ஜோடியும் வந்திருக்காங்க, இங்கே ரோபோ சங்கர் ஜோடியும் வந்திருக்காங்க படத்தில் இருக்கிறவங்க, அகல்யா அண்ட் டாக்டர் ரீனா ப்ரோ, ரெண்டு பேருக்கும் நன்றி. ஆனால் எனக்கு ரெண்டு பேர் ஜோடியாக நடிச்சிருக்காங்க, ரெண்டு பேருமே வரல. என்னோட ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் மீனாட்சி சௌத்ரி அப்படின்ற ஒரே ஒரு படம் நடிச்சிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கொலைன்னு, அப்பவும் அது ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த படம் அவங்க முதல் நாள் ஷூட்டிங் வரும்போது பா எவ்வளோ பெரிய ஷூட்டிங் ஸ்பாட், சத்யராஜ் சார் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியமாக இருந்தாங்க. இப்போது என்னடானா எங்களுக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வரும்போது ப்ரொமோஷனுக்கு அவங்க டைம் இல்லை, ஏன்னா அவங்க விஜய் சாரோட ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஐ விஷ். ஸோ மீனாட்சி சௌத்ரி, நான் கண்ணு முன்னாடி பார்த்த ஜாவா சுந்தரேசன் நீங்கள் தான், உங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் கெரியர். நான் சீத்தல் இன்னொரு ஹீரோயின். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களின் நட்புக்காக இந்த படத்தில் எங்களுக்கு நடித்து கொடுத்த ஜீவா, அவருக்கு எங்களோட நன்றி. அண்ட் டைரக்டர் கோகுலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பரில் டைரக்டர் லோகேஷ், ஸோ அவர் இந்த படத்தில் எங்களுக்காக கெஸ்ட் ரோல் பண்ணார், அவருக்கும் ரொம்ப நன்றி. இது இல்லாமல் ஒரு பெரிய நடிகர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு, நாங்கள் ரிவீல் பண்ணல, படம் பார்த்தா தான் தெரியும். ஒரு ரூபா காசு வாங்கிக்காமல் அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸுக்கு கூட எங்களை பே பண்ண விடாமல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதான ஆர்டிஸ்ட் சுகுமார் சார், ஒரு பெரிய கேமராமேன் நீங்கள், உங்களோட ஒர்க் பண்ணதில் நான் ஸ்க்ரீனில் பார்க்க கொஞ்சம் போன படத்தோடலாம் பார்க்க பெட்டராக தெரிகிற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் மோகன், ரெண்டு பாட்டு தான், உங்கள் கூட நான் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தாமலை அண்ட் ஒன் மோர் சாங். ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல, அதை பண்ண ஜாவித்ரியாஸ் மாநகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில, இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம், ஆல் தி பெஸ்ட். டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னார். அதுக்கப்புறம் டைரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு. இது இல்லாமல் வந்து ஆன்லைன்லலாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், அவர் மூஞ்சிலே குத்தினார், நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது. பட் ஆனால் உண்மை என்னென்னா ஆக்சுவலாக வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி ஃபீல் ஆனதில்லை, ஆனால் ரொம்ப கஷ்டம். இந்த ப்ராசஸாக அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோடு இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டாக ஆகணுன்ற ஒரு கேரக்டராக வரத்துக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் வந்து லவுடாக பேசிட்டு நிறைய டைலாகை நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்னை நான் வந்து என் படங்களில் எழுதிட்டுருக்கேன். பட் அது இல்லாமல் வேறு ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இன்ஃபேக்ட் ஒரு ரெண்டு வாரம் அப்படி தான் இருந்தது. நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம், ஆர்கியூ பண்ணியிருக்கோம், நான் வேணான்னு அவர் வேணும்னு வாரு. ஃபைனலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான். ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்ட்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும் போது என்னால் என்னெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பித்து அவங்களோட சம்பளம் பேசுகிறதுலேருந்து கடைசியில் விஷயம், இப்போ இந்த இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இங்கே வரேன். ஸோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுக்குறாரு, அதை நம்ம உள்ளே வாங்கினோன்னா இந்த படம் முடியும் போது பெட்டராக ஆக்டராக வெளில தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சுதோ அப்போலேருந்து எங்களுக்குள்ளே வந்து அந்த புரிதல் இருந்தது, படத்துக்காக வேலை பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமாக இருந்தது, பட் ஆனால் கண்டிப்பாக நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் சிங்கப்பூர் சோழன் முடிச்சுட்டு வேறு ஒரு படம் போய் நடிச்சிட்டேன். அப்போ நான் பெட்டராக நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஃபைனலாக வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும்போது என்னை எப்படி நம்பினாரோ, எந்த வார்த்தையும் சொல்லாமல் எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டாக ஓகே சொன்னாரோ, இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படி தான் பார்க்குறார், அவர் என்னை அப்படி தான் நம்புகிறாரு.